Hi guys, நாம இங்க எங்க போறோம் அப்படினு பார்த்தினா ஒரு லாங் டிரைவ் போறோம். எங்கன்னு பார்த்தினா கும்பகோணத்துல இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போறோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 9 கிரகங்கள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோயில் இருக்கு. சோ மெயினா வந்து அந்த சனி கோயிலுக்கும் அப்புறம் ராகு கேது கோயிலுக்கும் வந்து போய் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கூட வர்றது வந்து பையன், அப்புறம் எங்கள் பொண்ணு கூட வர்றது, அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரமாவும் வராங்க. இப்போ இதுக்கு ஸ்பான்சர் பண்ண பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரமாக தான் பண்ணுறாங்க. யாரோ அந்த கோயில் ஏதோ போய் பார்த்துக்கிறாங்க பொழுது இது இந்த ஜோசியனை பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஜோசியம் வந்து நீங்கள் போயிட்டு அந்த சனிக்கும் ராகு கேதுக்கும் போய் ஒரு கும்பிடு போட்டு வாங்க, கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் சரி வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவ் ஃபேமிலியோட வந்து இன்னைக்கு சண்டே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கலந்துருக்குறோம். அந்த சனி கோயிலுக்கும் சரி ராகுகேது கோயிலுக்கும் ஏன் போகணும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதான் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ போகலாமா வாங்க. இப்போ ராசிபுரத்துலேருந்து போயிட்டுருக்கோம். ஆத்தூர் கிட்ட போகும்பொழுது அடையார் ஆனந்த பவன் இருந்தது. ஸோ காலையில் டிஃபன் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே டிஃபன் சாப்பிட்டோம், நல்லாவே இருந்தது. ஸோ ஆத்தூர் வரவங்க அந்த வேலை வந்தீங்கன்னா அந்த அடையார் ஆனந்த பவன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்யூர் வெஜிடேரியன் தான், பக்கத்துலேயே கூட நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது. பட் நாங்கள் கோயில் போகிறதுனால வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போது சின்ன சேலம், விருதாசலம், கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் ராகு கேது கோயிலுக்கு இந்த வழியாக தான் போக போகிறோம். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ரொம்ப தூரம் ட்ராவலிங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கின்றதுக்காக பாப்பா வந்து தமிழ் பேப்பர் படிக்க விட்டு பாட்டு பாட விட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மசாலா பீரி. மசாலா பீரியா? மசாலா பூரி. மசாலா பீரி. களி பீரி வாயில் கூழாயம்பு கறி குழம்பு குடி குடிமிளக்க சாயினி சட்டி சட்டியில குடமிளகாய் சட்டினி சட்டினி ஊருளை உருளை ஏமாவர். ஏ கறி குழம்பே. ஓம் குட்டி பப்பினா. டெக்னி டெக்னி. ஹே என் சிலுக்கு சட்ட. நீ வெயிட் கட்ட. ஓ சட்ட சட்ட. டாக் மீ டாக் மீ. ஏ மை டியர் மச்சான். நீ மான் ஹச்சான். ஓட்டின மானி. ஏ மந்திரவாதி. ஏ மந்திரவாதி. நீ கேடிக்கு கேடி. நான் ஒன்றும் இல்லை பாதி.
சமா ஜோதி. ரவுடி பேபி. ரவுடி பேபி. கோயிலுக்கு போகிற சமயத்தில் வண்டி ஓட்டுறோம் சொல்லிட்டு ஓட்டுறாங்க. லைசன்ஸ்லாம் வாங்கியாச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. சரி ஓட்டுமானு ஓட்ட விட்டாச்சு. நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு வரலாம்ல. என்னடா சைலண்டாக வர, உள்ளே பக்கு பக்குன்னு இருக்குதா? யாரும் இல்லாத இடத்துல ஏன் டீ யாத்திரன்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல உட்கார வச்சு வண்டி ஓட்ட விட்டுறோம். இப்படிதான் கற்றுக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஸோ சக்சஸ்ஃபுல்லாக 1 கிலோமீட்டர் ஓடியாச்சு. ஸோ இப்போ தான் ஊர் வருது, அப்போ தான் தெரிய போகுது எந்த இதில் ஓட்ட போகிறான்ட்டு. ஓட்டு ஓட்டுமா, எதுக்கு போ போ, ஊர் தாண்டி போ. உயரம் எல்லாம் அங்கதான் காட்டணும், இங்க காட்டக்கூடாது. போ வண்டி விட்டு, அவ்வளவுதானே முடிச்சா? முடிச்சாங்களா? டயர்ட் ஆயிடுச்சான், 1 கிலோமீட்டர் ஓட்டான். சரி ரைட் ஓகே, திருப்பி நம்ம டிரைவர் வேலையை பார்ப்போம். ஒரே சந்தோஷம் தான். ஓட்டிங்களா முடிஞ்சிச்சு? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சூரியனார் கோயில். ராகு கேது கோயில் போகிறதுக்கு முன்னாடியே முதல்லே வந்து அந்த சூரியனார் கோயில் போகிற வழியில் இருந்ததுனால அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் திருமங்கலங்குடின்ற இடத்துல தான் வந்து இந்த சூரியனார் கோயில் இருக்குது. நீங்கள் திருமங்கலங்குடியில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளே போனீங்கன்னா அந்த கோயில் வரும். இந்த கோயில் நட திறந்திருக்க நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் மதியம் 12:30 வரையிலும், மாலை 4 மணி முதல் 8:20 வரையிலும் அந்த நட திறந்திருக்கும். அப்போ நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். நவகிரக கோயிலில் முதன்மையான ஸ்தானமாக கருதப்படுதான் வந்து சூரிய பகவான் கோயில். இந்த கோயிலில் சூரிய பகவானும் 8 கிரகங்களும் சேர்ந்தார் போல் விழுந்தருளி உள்ளது வந்து இந்த கோயிலோட சிறப்பு. இதில் இருக்கிற நவகிரக நாயகர்கள் வந்து அனைவரும் வந்து வாகனமும் ஆயுதமும் இல்லாமல் அமைதியான புன்னகை தொழமுகத்துடன் அனுகிரக மூர்த்திகளை காட்சியளிக்கின்றனர். இது ஒரு தனி சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் வந்து சூரிய தசை, சூரிய புத்தி, சூரிய தோஷம், சூரிய பார்வை போன்றவை இருக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பூஜை பண்ணிட்டு போனீங்கன்னா காரியத்தடை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. மேலும் 7.5 ஆண்டு சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி உள்ளவர்கள் வந்து இந்த தலத்தில் வந்து மனமுருகி வழிபட்டாங்கன்னா துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 12 ஞாயிற்றுக்கிழமை வந்து விரதம் இருந்து இக்கோயிலில் வழிபட்டு வந்தீங்கன்னா நவகிரக தோஷம் முற்றிலும் நீங்குதாகவும் நம்பப்படுது. இந்த கோயிலை வழிபடுற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நுழைஞ்சதுமே கோல்வினை தீர்த்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் இருப்பார், அதை ஃபஸ்ட்டு தரிசிக்கணும். அடுத்தது விஸ்வநாதர் விசாலட்சி தாயார் அப்படின்ற அந்த கடவுளை வணங்கணும். அதுக்கடுத்தது சூரியனுடன் உஷா பிரத்யூஷா தேவிகள் இருக்கும், அவர்களை வணங்கிட்டு அதுக்கப்புறம் குரு பகவானை வழிபடணும். அதன் பிறகு தான் வந்து சனீஸ்வரன், புதன், அங்காரகன், சந்திரன், கேது, சுக்கிரன், ராகு, தேஜசண்டீஸ்வர் போன்ற சுற்றுக்கோயில்களையும் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போகிறவங்க இதை கவனத்தில் வச்சுக்கலாம். சுவாமி சன்னதியில் நோய் தீர்க்கணும்னு பிரார்த்திப்பு இருக்கிற வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் உச்சிக்கால பூஜை வேளையில் வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் வந்து பிரசாதமாக வழங்குறாங்க. அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் நோய்கள் வந்து தீர்றதா ஒரு ஐதீகம். இங்கே சூரிய பகவானை தரிசிக்க
பொது தரிசன வழினும் 20 ரூபாய்க்கு சிறப்பு தரிசன வழினும் ரெண்டு வழிகள் வந்து இதில் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். நீங்கள் நவகிரக கோயில் முழுவதும் சுற்றி பார்க்குறவங்களாக இருந்தால் சிறப்பு தரிசன வழி போகிறது தான் வந்து பெட்டர் சாய்ஸு. டைம் கொஞ்சம் மிச்சமாகும் உங்களுக்கு, அடுத்தடுத்த கோயில் போய் பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். கோயில் சுற்றுப்பிரகாரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதில் புதுமண ஜோடிகள் வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறது பார்க்குறீங்க. ஸோ இங்கே கடைகளும் இருக்குது. கடைகளில் வந்து ராசி கற்கள், சங்கு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. இங்கே பிரசாத கடைகளும் இருக்குது. அங்கே உங்களுக்கு வேண்டிய பிரசாதம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், உப்பிட்டு, புளி சாதம், அப்புறம் எலுமிச்சை சாதம் சொல்லிட்டு வகை வகையாக விற்கிறாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போது சூரியனார் கோயிலை பார்த்து முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம போக போகிறது வந்து ராகு கேது கோயில். அங்கே போயிட்டு பூஜை எப்படி பண்ணுறாங்க அந்த கோயில் பற்றிய விவரங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.